ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சட் பண்ணுறப்போ வந்து நமக்கு பிடிச்ச சட்டுக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான தீம்ஸை வந்து நம்மளால் செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த சட் தீம் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ ஒர்க் ஆகாட்டி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கூட சேர்க்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு இங்கே ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா? அந்த நான் தான் வீக்னேஷ் மார்க்கா. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து சட் தீம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சட் பண்ணுறப்போ வந்து நமக்கு பிடிச்ச சட்டுக்கு வந்து நம்மளால் தீம் வந்து செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த சட்டுக்கு நான் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்ப்போமா இருந்துச்சுன்னா, நம்ம சட் பண்ணுற அந்த சட்ட ப்ரொஃபைல் நேம் வந்து காட்டுது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளணும். கிளிக் பண்ணால் அந்த இடத்துல தீம் அப்படின்றது ஒன்று காட்டும். ஸோ அதை வந்து கொடுத்த மாதிரிச்சுன்னா இந்த இடத்துல சட் தீம் வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்மளால் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ டிஃபால்ட்டாக எப்பயுமே இருக்கிறது வந்து இந்த சைபர் பங்க் அப்படின்ற ஒரு தீம் தான். ஸோ நமக்கு விருப்பமான தீம் வந்து நம்மளால் செட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ இதை வந்து நான் கொடுத்துட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நான் பேக் வந்து பார்ப்ப மாதிரிச்சுன்னா அந்த தீம் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த தீம் சம்மந்தமான ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா இதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு ஓப்பன் பண்ணி அந்த தீம் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் த்ரீ லைன்ஸ் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம மொபைலை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து ஷேக் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா இப்படி ஒரு எரர் மெசேஜ் காட்டும். ஸோ இந்த இடத்துல ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த அப்புறமா இந்த இடத்துல வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது, அதாவது சட் தீம் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நீங்கள் சின்னதாக வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்படி சப்மிட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் சப்போர்ட் டீம் வந்து அந்த இஷ்யூவை வந்து செக் பண்ணி நமக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடையும் நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து சட் தீம் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.